ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான். எவ்ரி ஃப்ரைடே நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ஒரு ரெசிபி வீடியோ வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம அரைக்கீரை கடையில் பண்ண போகிறதுனால இந்த கீரைக்கு பாசிப்பருப்பு போட்டு செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை அடுப்பில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணலாம். மூடி போடாமல் குக் பண்ணுங்கள். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு முழு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள். காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இது காரமாக இருக்குன்றதுனால நான் ஒரு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 60% குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கரெக்ட் ஸ்டேஜாக இருக்கும். இப்போது கீரை வந்து வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கீரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா கீரை நல்லா உள்ளே போய்டும். அப்புறம் உங்களுக்கு கிண்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எப்பயுமே கீரை குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீரையில் ஸ்டார்டிங்கில் உப்பு போடாதீங்க. அதே மாதிரி மூடி வச்சு குக் பண்ணாதீங்க. மூடி வச்சு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீரை ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி பழுப்பு கலரில் மாறிடும். அதே மாதிரி உப்பு போட்டிங்கனாலும் சீக்கிரமாக குக் ஆகாத மாதிரி ஒரு பச்சை வாசனை வந்துனே இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு, சரிங்களா? நமக்கு இப்போ கீரை வந்து குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு நான் கீரை பருப்பு மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி தட்டில் போட்டிருக்கேன். இது ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பல்ஸ் 2-3 பல்ஸ் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மிக்சி கழுவுன தண்ணியை இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். கூடவே பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அப்புறம் பூண்டு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொடுத்துடலாம், தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முட்டை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலோ இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.